மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே மழை வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல கிராமங்கள் தனித்து விடப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட ஏரி குளங்கள் எல்லாமே உடஞ்சிருக்குது, நிறைஞ்சு வலியுது. இந்த நிலைமையில் ஒரு முக்கியமான சச்சரவு ஒன்று உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, அது சச்சரவாக உருவாக்குறது நோக்கம் கிடையாது, ஆனால் அது சச்சரவான விஷயம்தான். அது என்ன சச்சரவான விஷயம் அப்படின்னா, நேற்று இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார் இல்லையா, திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ், அவர் ஒரு ட்வீட் போடுறார். உடனே உதயநிதி என்ன பண்றாரு, அவரை கூட்டிக்கிட்டு போய் களத்துல ஆய்வு பண்றாரு. தூத்துக்குடி பக்கம், தூத்துக்குடியில ஆய்வுல இறங்குறாங்க. அந்த பகுதியில ஆய்வுல ஈடுபட்ட மாரி செல்வராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க 20-30 கிராமங்களுக்கு மேல எல்லாமே தனிச்சு விடப்பட்டிருக்குது. அங்க மக்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. படகுகள் போக முடியல பாருங்க, இனிமே ஹெலிகாப்டர் வச்சுதான் எல்லாத்தையும் மீட்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து ஒன்று தெரிவிக்கிறாரு. இந்த இடத்துலதான் சச்சரவு ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாரி செல்வராஜ் யாரு, ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு இயக்குனர் வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு அமைச்சர் கூட்டிட்டு போய் அங்கிருடைய காவல்துறை அதிகாரிகள் அமைச்சு தீயணைப்புத்துறை வரைக்கும் ஆய்வு பண்ற அளவுக்கு இவர் யார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. அந்த இடத்துல இந்த கேள்வி தேவையாயா, அவர் ஏதாவது நோக்கருக்கு உதவி செய்யறதுக்கு எனவே ஆய்வு பண்றாரு, உதவி செய்யறதுக்கு யார் வந்தா என்ன அப்படின்னு திமுக காரன்லாம் ஒரு கோஷமா பேசுறானுங்க. ஆனா இதனுடைய உண்மையான சூழல் என்ன, என்னவா இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, முதலாவது இந்த மாரி செல்வராஜை கூட்டிட்டு போனதுக்கு ரெண்டு முக்கியமான நபர்களை கூட்டிட்டு போலாம்னு இங்கனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா, இங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே நீங்க தேடி பார்த்தீங்கன்னு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் சென்னையில் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இந்த பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமா ஒரு ஆய்வகம் ஒன்று இருக்கு. இந்த ஆய்வகம் எதனால நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆய்வகத்துக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார். இந்த ஆய்வகம் உருவாகிறது 2008 தமிழ்நாட்டோட கூட பேரிடர் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் நடத்தி அதுக்கு முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ப்ரொஃபசர்ஸ் ஆய்வு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்றால அரசாங்கம் அந்த கட்டமைப்புகளை உருவாக்க முயற்சி பண்ணுது. முதலாவது அது 2012 என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பேரிடர் மேலாண்மை துறைன்னு ஒன்று இருக்கு. அதாவது அதனுடைய அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த துறையில, அதற்கு கீழே இந்த பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதனுடைய முக்கியமான பிரிவு எடுத்து இதோட இணைக்கிறாங்க. இணைச்சு 2019 அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆய்வு இருக்கு, அந்த ஆய்வகமும் தமிழ்நாட்டுடைய பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட துறையும் சேர்ந்து வேலை பார்க்கறதா முடிவு பண்றாங்க. எனவே அதனுடைய ஆணையருக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஆய்வுகளும் தெரியும், எனவே அவரை கூட்டி போயிருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது 100% நியாயமான கேள்வி. ஏன் அப்படின்றத நான் அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கடுத்து மத்திய அரசுல இருந்து ஒரு விஷயத்தை பரிந்துரை பண்றாங்க. அது என்னன்னா, ஐஐடி சென்னை ஐஐடியில டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் ஒன்று இருக்குது. ஒட்டுமொத்த ஐஐடி, அதாவது இந்தியா முழுவதும் ஐஐடி எல்லாத்தையுமே சேர்த்து அசாம் நினைக்கிறேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச் ஒரு சென்டரே இருக்குது அசாம்ல, கூட ஐஐடியில. இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்கறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான பேரிடர்கள் உருவாகிற வாய்ப்புகள் உண்டு, அதாவது புயல் மழை வெள்ளத்தினால என்ன மாதிரியான பேரிடர்கள் உருவாகிற வாய்ப்புகள் உண்டு, இங்கிருடைய ஆறுகளுடைய தன்மை என்ன, நிலப்பரப்புகளுடைய தன்மை என்ன, அந்த பகுதியில் எவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது, எத்தனை தாழ்வான பகுதிகள் இருக்குது, அப்படி தாழ்வான பகுதிகளுடைய மக்களை எப்படி மீட்டெடுக்கணும், அதுக்கு முன்னேற்பாடாக எப்படியா இருக்கணும், வானிலை அறிக்கைகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும். ஏன்னா சமீபத்தில் கொடுக்கப்பட்டது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது, இவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. ஏன்னா ரெட் அலர்ட் கொடுக்கும் போதே பெரிய அளவில் நம்ம ஒரு பேரிடரை எதிர்கொள்ள வேண்டிய, இந்த மலையிலிருந்து ஒரு பேரிடரை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குன்னு வானிலை ஆய்வகம் ஒரு பெரிய அளவில் அலர்ட் கொடுத்துருச்சு. அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஆய்வகத்தில் கூடிய ப்ரொஃபசர்ஸை கூப்பிட்டு இந்த ஆய்வு பணியில் நீங்கள் ஈடுபடுத்தி வச்சுக்கவே உங்களுடைய நிர்வாகத்திறமே நம்ம பாராட்டலாம். ஆனால் விட்டுட்டு யாரை கூட்டிட்டு போறீங்க, மாரி செல்வராஜை கூட்டி போக வேண்டிய அவசியம் என்ன, கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவரை வச்சு ஆய்வு நடத்துறீங்க, ஆய்வு நடத்துற அளவுக்கு அவருக்கு இந்த அரசாங்கத்தில் எந்த பதவி வகிக்கிறார், இதுதான் எல்லாருமே எழுப்பக்கூடிய நியாயமான கேள்வி. ஏன் அப்படின்னா, இவர் வாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இவருக்கு என்ன தெரியும், அவர் திரைப்பட சம்பந்தமாக பேசலாம், இவர் என்ன பண்ணுறாரு, 20 கிராமங்களுக்கு மேல போக முடியல, படகு போக முடியல, எல்லாத்தையும் ஹெலிகாப்டர்லயே மீட்டுருங்க, ஹெலிகாப்டர்லயே மீட்கவா, எதையாவது பேசுறது, எத்தனை தாழ்வான பகுதிகள் இருக்குது, எத்தனை நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குது, நீர்பிடிப்பு பகுதியில் எத்தனை பலவீனமா இருக்குது, இன்னும் அடுத்த 3 நாட்களுக்கு மழை என்னவா எதிர்கொள்ளலாம், இதுவரைக்கும் பெய்த மழைகள் இருக்குல்ல இது வடிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, இன்னும் மோசமான சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய கிராமங்கள் என்னென்ன, அது எந்த வகையால எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதுக்கு எந்த மாதிரியான முகாம்களை தயார் பண்ணணும், அந்தந்த கிராமங்கள் இதை தவிர்த்து எப்படி போய் சென்று சேர்றது,
இது எல்லாமே எதுவுமே ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல துளி கூட மாரி செல்வராஜ் ஒரு திரைப்பட இயக்குநருக்கு போதுமான அனுபவம் இருக்க போறது கிடையாது. அது போல ஆய்வு விவரம் தெரிய போறது கிடையாது. எனவே அவர் பாமர மனிதர், நம்மள எப்படி பேசுவோம், ஹெலிகாப்டர் கூட்டி வந்து யாராவது மீட்டிட்டு போங்கப்பா அவர் பேசுவோம்ல, அது மாதிரி அவர் பேசிட்டு போறாரு. அதை எல்லா செய்தி ஊடகங்களும் கவர் பண்றாங்க. எந்த செய்தி ஊடகமும் இங்க உதயநிதியை பார்த்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆய்வுல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் ஏன் கூட்டி வரல, இல்லாட்டி அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது குழுவை கூட்டி வந்தீங்களா, இது யாரும் கேட்கவே இல்லை. மாரி செல்வராஜ் வந்துட்டார், மாரி செல்வராஜ் வந்துட்டார். அந்த இடத்துல கோவம் வந்து இங்க இருக்கிற செய்தி நிறுவனங்கள் எல்லாத்தையும் கேட்க என்ன தோணுதுன்னா, ஏன்டா நீங்களா செய்தி நிறுவனம் தான் நடத்துறீங்களா, அடிப்படை அறிவே இருக்காதா, அடிப்படை அறிவே இல்லாம அந்த துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் யாரும் எதையுமே கேட்காம நேரா மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் குத்திட்டு இருக்கீங்களே, அடுத்த கீர்த்தி சுரேஷ் கூட்டி போய் கடை சொல்லுவீங்களா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்காங்க. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் கூட்டி போல தப்பு சொல்ல வரல, பின்னாடி அமைச்சர் நிக்கிறாரு, மாரி செல்வராஜ் கேள்வி கேட்பாரா, அதுக்கு அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையில இருந்து இவருடைய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வரைக்கும் எல்லாரும் பதில் சொல்லணுமா, இந்த கூத்தலா நீ நடத்துறது எதனால, அதனாலதான் இது முக்கியமான சச்சரவு ஆகுது. எதனால மாரி செல்வராஜ் கூட்டி போறாரு, நான் லாஸ்ட்ல வரேன். இப்ப இதுல ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்ன கேளுங்க, அது என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் பண்றது இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஆய்வு தான் நடத்துறாரு. அவர் போய் பார்வையிட எல்லாம் போல, அவர் பார்வையிடுற அளவுக்கு ஜனாதிபதி எல்லாம் கிடையாது. ஏன்னா ஆய்வு பண்ணலன்னு சொல்லிட்டு திமுக காரை முட்டு விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா இடத்துலையும் நீங்க, அது உதயநிதி வெளியிட்ட புகைப்படம் இருக்குல்ல, அந்த புகைப்படம் தான், அந்த புகைப்படத்திலேயே இருக்கக்கூடிய காவல்துறையிலிருந்து எல்லா அதிகாரியும் யாரு கேள்வி கேட்பாருனா, அங்கிருந்த தங்கம் தென்னு வரிசை சும்மா வாயை புத்திட்டு சும்மா இருக்காரு, அவர் அமைச்சர். ஆனா முன்னுக்கு நிக்கிறது யாரா, மாரி செல்வராஜ். அவர் உட்காந்து கேள்வி கேட்டிருக்காரு. அந்த இடத்துல இந்த விஷயத்தை சமாளிக்கும் விதமாக திமுக அழிட்டு என்ன பண்றாருங்க, மாரி செல்வராஜ் யாரு போய் ஆய்வு பண்ணக்கூடாது சட்டமா இருக்கு அப்படின்னு பேசி சமாளிக்க முயற்சி பண்றானுங்க. ஆமாடா சட்டம் இருக்கு. என்னன்னு கேளுங்க, என்னன்னா 2005 இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றாங்க. அந்த சட்டம் தெளிவா ஒரு சில விஷயங்களை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, இது எடுத்துக்கோங்க, இது எடுத்து நீங்க பாருங்க. அது என்ன சொல்லுது, எளிமையா சொல்றேன். அது என்னன்னா, நீங்க மாநில அளவில் ஒரு குழுவை உருவாக்கணும். எதுக்கு, இந்த மாதிரி பேரிடர்கள் உருவாகும் போது, புயலோ மழையோ வெள்ளமோ, இந்த பேரிடர்கள் உருவாகும் போது அந்த பேரிடர்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு குழு கட்டாயம் அமைக்கப்படணும். அந்த குழுவுடைய தலைவராக முதலமைச்சர் இருக்கணும். அந்த குழுவுடைய இரண்டாவது முக்கியமான தலைவராக இருக்க வேண்டியது மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர். அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது யார்னா, உள்துறை செயலாளர். இது எல்லா பேருமே அந்த குழு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டம், அதாவது 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக உருவான சட்டம் சொல்லுது. அதுல அதுல 14வது உட்பிரிவில் இந்த விஷயங்கள்லாம் வருது. அதுல 9 பேருக்கு மேல மிகாமல் இருக்கணும். அதுல முக்கியமான வழிகாட்டுதல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழுவுடைய விவரம். முதலமைச்சர் இருக்காரு, தலைமைச் செயலாளர் இருக்காரு, உள்துறை செயலாளர் இருக்காரு, அப்போ வருவாய்த்துறை இருக்கேன் அதோட ஆணையர் இருக்காரு, அதுக்கப்புறம் மாநிலத்தில் இந்த மாதிரி நிவாரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிவாரணங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய வருவாய்த்துறையிலே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதனுடைய ஆணையர் இருப்பார். 5 பேர் வந்தாங்களா, கூடுதலாக 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் யாருனா, அவங்களே கொடுத்துலாம் பாருங்க, 2 பேர் யாருனா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் பேரிடர் மேலாண்மை அது சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நபரை நீங்கள் அதில் மெம்பராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐஐடி, இந்திய தொழில்நுட்ப கழகம், அந்த ஐஐடியிலிருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக ஆய்வு பண்ணக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் குழு, யாராவது ஒருத்தரை இந்த குழுல இணைச்சிக்கணும். தெளிவாக சொல்லுதா, இதுதான் இன்றைக்கி டீம். இதில் இருக்கிற யாருமே அந்த இடத்துல நிற்கவே இல்லை, அதுதான் முக்கியம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் யார், முதலமைச்சர், அவர் டெல்லி போயிட்டார். ரெண்டாவது பேரிடர் மேலாண்மை குழு இருக்கு இல்லையா, அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், அவர் கலையரங்கம் திறந்துகிட்டு இருக்காரு. எனவே ரெண்டாவது இடத்துல இந்த மாரி செல்வராஜை கூட்டி போனது ஏன் சச்சரவு ஆகுதுன்னா, இந்த மாதிரி பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட எந்த மெம்பரும் இல்லாத ஒரு நபரை கூட்டிட்டு போய் இவங்க ஆய்வு செய்யறதுக்கு உள்நோக்கம் இருக்குன்றாங்க. அந்த உள்நோக்கம் என்னன்றதை கடைசியா சொல்றேன். அதுக்கப்புறம் மூணாவது விஷயத்துக்குள்ள போயிட்டு லாஸ்டா நான் விஷயத்தை முடிச்சிடறேன். அது என்னன்னா, மூணாவது விஷயம் வேறையா கிடையாது, இந்த இருக்கா பாருங்க, இந்த ஆளை பார்த்தா எனக்கு ஏற்கனவே பயங்கர கோபம். சமீபத்த தந்தி டிவியில பார்த்து பேட்டியை பார்த்தா ரொம்ப கோபமாயிட்டேன். மனோ தங்கராஜ், இந்த ஆள் பேசாம இருக்கிறது நல்லது, இல்லை வச்சுக்கோங்க மக்கள் எல்லாம் கொதிப்பாயிருவாங்க, புரட்சியை எடுக்கிற வாய்ப்பு. ஏன்னா அகராதி பிடிச்சி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வானிலை ஆய்வுகள் இருக்கு இல்லையா, அதுவும் இந்தியா வானிலை ஆய்வகம் இருக்கு இல்லையா, நேரடியா இஸ்ரோன்னு சொல்றாரு. இஸ்ரோ கணிக்கிறாங்க இல்லையா, அது கணிக்கிற சரியா கணிக்க மாட்டாங்க, கணிப்புல துல்லியம் இல்லை. வெளிநாடுகள்லாம் கணிக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் நல்லா கணிக்கிறாங்க. வெளிநாட்டில் என்ன கணிக்கிற பற்றி உனக்கு தெரியும், உள்ளூருக்குள்ள பால் விவகாரமே உனக்கு ஒழுங்காக தெரியாது. நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸை பற்றி பேச ஆரம்பிச்சியா, அப்போ தான் கடுப்போருன்றது. இந்த இடத்துல மனோ தங்கராஜ் போன்ற அறிவியலுக்கு நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நல்லா பேசுகிற,
ஆனா 2022 உன் கவர்மெண்ட் யாரு திமுக கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஒன்னு போட்டீங்க தெரியுமா? பட்ஜெட்டை ஞாபகப்படுத்துறேன். அது என்ன இருக்கு செய்தி, அந்த செய்தி உனக்கே அனுப்பி வைக்கிறேன். இங்கிலீஷ்ல இருக்கு, சோ தமிழ்ல காட்டுறேன். தமிழ்ல என்னன்னா வேற யாரும் கிடையாது, உங்க ஐடி நீங்க போட்டானுங்க. என்ன போட்டானுங்கன்னா, வானிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னறிப்பு செய்வதற்காக இந்த பட்ஜெட்ல 10 கோடி ஒதுக்குறாங்க. எப்படி 10 கோடி ஒதுக்குறோம்? 10 கோடி ஒதுக்கி சென்சார் வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம். இந்திய வானிலை அறிக்கை தேவையில்லை, தமிழகத்தை தனியா வானிலை அறிக்கை உருவாக்குறா அப்படின்னு வசனத்தை போட்டவன் யாரு? 2 வருஷத்துக்கு முன்னே உங்க ஐடி வீங்க தான். எதுக்கு? பட்ஜெட்டுக்கு. அப்படி கூவுனானுங்க, 10 கோடி ஒதுக்கி தமிழகம் சிறப்பான முறையில வானிலை அறிக்கையில கொடுக்க போகுதுன்னு. அந்த 10 கோடி எங்க? அந்த 10 கோடி என்ன வாயில போட்டீங்களா? அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு நீ வெளியாட பத்தி பேசு. உனக்கு உள்ளூர் பால் விலை, அதுவும் புளூ கலருக்கும் பச்சை கலருக்குமே வித்தியாசம் தெரியாது. அந்த லட்சத்துல துறை அமைச்சரா இருந்துகிட்டு நீ என்ன சொல்ற? இந்திய வானிலை அறிக்கைகள் சரியா கொடுக்கறது இல்ல. நான் கேக்குறேன் ரெட் அலர்ட் கொடுத்தாங்களா இல்லையா? ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுல பேரிடரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, முன்னெச்சரிக்கையா ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு அர்த்தம். என்ன ஏற்பாடுகள் செஞ்சீங்க? அந்த ஒரே கேள்விக்கு பதில் சொன்னேன். உங்க பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் இருக்கா பாருங்க, முந்தானது வரைக்கும் எங்கேயும் மறந்துருச்சாரு, கலையரங்கம் திறந்து இருந்தாப்ல. எப்படி கலையரங்கம் திறந்து இருந்தாப்ல? அந்த லட்சணத்துல நீங்க முன்னேற்பாடுல இருந்தீங்க, என்ன ஏற்பாடுல இருந்தீங்க சொல்லு பார்ப்போம். எத்தனை முகாம்களை நீங்க அதற்கு முன்னாடி உருவாக்குனீங்க? மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் முகாம்களை பத்தி நீங்க யோசிச்சீங்க. பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட அமைச்சரே அந்த பக்கம் போகவே கிடையாது. அவ பதிவோட இறுதியாக மாரி செல்வராஜ் எதனால கூட்டி போனாங்க நான் சொல்றேன். எதனா இவங்க போதிய ஏற்பாடு எதுவும் செய்யவே கிடையாது. சென்னை மலை எப்படி மோசமா எதிர்கொண்டாங்களோ அதே விதமா தான் எந்த ஏற்பாடு முன்னேற்பாடும் இல்லாம நீர்பிடிப்பு பகுதிகள் ஆரம்பிச்சு தாழ்வான பகுதியில் கூட கிராமங்கள் வரைக்கும் எந்த கிராமங்களுக்கும் இவங்க போதிய முன்னெச்சரிக்கை செய்யவே இல்லை. இது 100% உண்மை. எத்தனை கிராமங்கள் போய் கேட்டுக்கோங்க, அந்த கிராமங்களுக்கு இவ்வளவு பெரிய மழை வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு முன்னெச்சரிக்கை அரசாங்கம் கொடுத்தாங்க? நாங்களாவது வீட்டுக்குள்ள உட்காந்தோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. முன்னெச்சரிக்கை செய்யவே இல்லை. முன்னெச்சரிக்கை செய்யறது மட்டும் கிடையாது, இவங்க போதிய ஏற்பாடோட இல்லை. அதனால சொல்ல துறை அமைச்சர் முந்தின நாள் வரைக்கும் கலையரங்கம் திறந்து இருந்தாப்புல. ஆக ஒட்டுமொத்த தோல்வி. சென்னையில இப்பதான் மழை பெஞ்சு நல்ல நாக்க கொடுக்குற மாதிரி நாளைகள் கேட்டாங்க மக்கள். இப்பதான் தோல்வி அடைஞ்சு ஒரு பெரிய அளவுல கெட்ட பேர் சம்பாரிச்சோம். ஐயோ அடுத்து போய் தென் மாவட்டத்தில் போய் நிக்கணுமே அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்ச உதயநிதிக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். நம்ம மக்களை ஒட்டுமொத்தமாக எங்கிட்டு திருப்பலாம்னா, நடிகர்கள், நடிகைகள், சினிமா இந்த போட்டு திருப்பி விட்டோம் வச்சுக்கவே கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கா, அதனால அதை நோக்கி நகர்த்துருவாங்க. இதுதான் கருணாநிதி பண்ணாரு, இதுதான் ஸ்டாலின் பண்ணாரு, இதுதான் உதயநிதி பண்றாங்க. எல்லா நேரமும் இவங்களுக்கு சிக்கல் வருதுல, அப்பெல்லாம் திரைப்படத்துறை இருக்கு இல்லையா, அதை வச்சு நகர்த்தி விட்டுருவாங்க. நீங்க நம்புங்க, எடப்பாடி பழனிசாமி 5 வருஷத்துக்கு முன்பு ஆட்சி நடத்தும் போது இங்கிருந்த சூர்யால இருந்து எல்லாரும் வாய்க்குள்ள எவ்வளவு பேசினாங்க, நீங்க யாரையும் பேசவே இல்லை. பேசவே இல்லைன்றத தாண்டி மாரி செல்வராஜ் உள்ள கூட்டி போய் எல்லா பத்திரிகைக்கும் போன போட்டு வாங்க வந்து மாரி செல்வராஜ் பேட்டி எடுக்கணும் போட்டா பாருங்க. அந்த இடத்துல திமுக உடைய திருட்டுத்தனம் இருக்கு நான் சொல்றேன். அதுல ஸ்டாலின் இந்த திமுக அரசு பெரிய தோல்வியை தெளிவிச்சு மக்கள் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, முன்கூட்டி என்ன பண்றாங்கன்னா மாரி செல்வராஜ வச்சு ஒட்டு மொத்தமா தேசம் திருப்பானுங்க. அதுக்கு இங்கிருந்து எல்லா செய்தி ஊடகங்களும் துணை போகிறது. ஒரு செய்தி ஊடகம் கூட மாரி செல்வராஜ கூட்டி வரையே அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்ல ஐஐடியில இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட ஆய்வு நடத்தக்கூடிய எந்த ப்ரொஃபஸரோ ஏதோ குழுவையோ ஏன் கூட்டி வரல? ஒரு கேள்வியாவது எந்த மீடியாவது கேட்கணுமா இல்லையா? நான் சொல்றேன், நைட்டோ நைட்டா திமுக ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கும். எல்லா மீடியாவும் போய் அங்கே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கேமரா வச்சு அதை எடுத்து மாரி செல்வராஜ் களத்தில் இறங்கினார், குதிச்சார், மீட்டார் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கியே உங்களுக்கு வெக்கமே கிடையாடா.